ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 496வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி ரியல்மி அப்டேட்ஸ் தான். நான் பார்த்த அப்டேட் எல்லாமே ரியல்மி அப்டேட் தான். அவ்வளோ அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ரியல்மிலேருந்து. ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டான 6 மொபைல் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கேன். பெரிய கம்பாரிசன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக முடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐவனரில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 15,000 ரூபாய்க்குள்ளே ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மி ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு மொபைலை கொண்டு வந்தாங்க. இது வந்து லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. அதனால் இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த மேக்டார் சார்ஜிங்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ரியல்மி ஃப்ளாஷ் வந்து என்ன ஸ்பெக்ஸோடு இருக்கும் அப்படின்றத அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாகவே இந்த மொபைல் இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்க போகுது. பேக்கில் அப்படி பார்க்குறதுக்கு நம்ம ஹானரோட ஹுவாவையோட ஃபோன் மாடல்ஸை பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. அது போக அவங்க இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையன் ஸ்பெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் 6.7 இன்ச்சஸ்க்கான E4 120Hz சூப்பர் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. கூடவே ஸ்னாப்ட்ராகனோட 888+ அப்படின்ற ப்ராசரோட LPDDR5 ரேம் இருக்குது. அதே மாதிரி UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேமராவுமே இங்கே 50MP மெயின் கேமரா, சோனி IMX776 அப்படின்ற கேமரா. மெயின் கேமராவில் உங்களுக்கு OIS சப்போர்ட்டோடையும் செகண்டரி கேமராவும் அதே 50MP கேமரா தான். ஆனால் அதில் OIS சப்போர்ட் இல்லாமையும் தேர்ட் கேமரா 2MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32MP ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32MP ஃப்ரண்ட் கேமரா NFC சப்போர்ட்டோட வருது. அதே மாதிரி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்டாட் சார்ஜிங், அது வந்து 50W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதே மாதிரி 15W ஒயர்லெஸ் சார்ஜிங் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். கூடவே ஒயர் சார்ஜிங் 65W சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ ஸ்பெக்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வங்காளத்தில் ரியல்மிலேருந்து கண்டிப்பாக இப்படி ஒரு மொபைலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க மேக்டாட் சார்ஜருக்காகவே கண்டிப்பாக மொபைல் கொண்டு வந்தாகணும். அடுத்த அப்டேட் ரெட்மி K40 கேமிங் எடிஷன், அதாவது போகோவோட போகோ F3 Pro இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கிற வெர்ஷன். இதை வந்து சைனாவில் கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மெக்கா ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மூவியாக கேமோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வர ஹீரோவை அப்படியே அந்த போகோவோட F3 Pro இந்த மொபைலோட ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் மூஞ்சோட டிசைனை ஒரு பக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு நல்ல ஃபோனு போகோவோட F3 Pro ஒரு நல்ல ஃபோனை எடுத்து அதை துண்டு துண்டாக பிரித்து அதை துண்டு துண்டாக வெட்டி அவர் மூஞ்சி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆக வாய்ப்பே இல்லை. சும்மா ஒரு டிசைன் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை ரெட்மிலேருந்து அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னன்னா இதெல்லாம் தேவையாடா அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்த அப்டேட் சாம்சங்கோட சாம்சங் M32 5G இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட சப்போர்ட்டர் பேஜில் லிஸ்ட்டாக இருக்கு. எப்பவுமே சப்போர்ட்டர் பேஜில் லிஸ்ட்டான சாம்சங்கோட மொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த மொபைலும் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. ஆகஸ்டோட எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு TFT டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. 5G சப்போர்ட்ஸ் மீடியாடெக் Dimensity 700 அப்படின்ற ப்ராசரோட 5G சப்போர்ட்டோட வரப்போகுது. 48MP கேமரா, 6000mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருமா. அடுத்த அப்டேட் Xiaomi-லேருந்து. இப்போ Xiaomi-யோட அவங்களோட Mi Pad 5 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து FCC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ FCC சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால இந்த மீ பேடை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. என்னென்னா மீ பேடையும் அப்படியே ஆப்பிளோட ஐபேட் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட மீ பேட் பார்க்குறதுக்கு ஆப்பிள் ஐபேட் மாதிரி தான் இருக்குது. இது கூட அவங்க வந்து S-Pen-ஐயும் எட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அதனால் இன்னும் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ கம்மி ப்ரைஸில் நம்ம வந்து ஆப்பிள் வாங்க முடியாதவங்களுக்கு இதை வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த அப்டேட் PUBG. ஆமாம், PUBG அதாவது பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவில் லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே 50 மில்லியன் டவுன்லோட்ஸாக தொட்டிருக்கு அப்படின்ற மாதிரி PUBG-லேருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 மில்லியன் டவுன்லோட்ஸை தொட்டதுக்காக ரிவார்ட்ஸும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ PUBG பிளேயர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே டவுன்லோட்ஸ் ஆனதுக்கெலாம் ரிவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 50 மில்லியன் டவுன்லோட்ஸும் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ 50 மில்லியன் டவுன்லோட் ஆயிடுச்சு. அதனால் iOS யூசர்ஸ்க்காகவும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், iOS யூசர்ஸ்க்கு இன்னுமே PUBG வரல. அதனால் வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம், சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ PUBG iOS-லையும் சீக்கிரமாக வரப்போகுது. அடுத்த அப்டேட் ரியல்மியோட மேக்டாட் சார்ஜிங். இங்கே மேக்டாட் சார்ஜிங் பேசிகிட்டு இருக்கோம். இது எந்த அளவு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றத ரியல்மி இன்றைக்கி காமிச்சிருக்காங்க அஃபிஷியல் வீடியோவில். அவங்களோட இந்த சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வாட்
ஆன ஃபாஸ்ட் சார்ஜர். இதை வந்து அவங்க வந்து ஆப்பிளோட ஆப்பிள் ஐஃபோனோட கம்பேர் பண்ணி காமிச்சாங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்பவே வேகமாக இருக்குது. ஐஃபோன் 4.5 மணி நேரம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார்ஜ் ஏறுறதுக்கு. ஆனால் இந்த மேக்டா சார்ஜர் 54 நிமிஷத்தில் அந்த ஃபோனை ஃபில் பண்ணிச்சு. ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 20% ஒயர் சார்ஜிங் அளவுக்கு ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் எந்த அளவுக்கு ஸ்பீட் கொடுத்தாலும் அதனோட ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒயர்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ முதல் 20% மட்டும் இந்த ஸ்பீடில் ஏறுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்தும் ரியல்மியோட அப்டேட் தான். ரியல்மிலேருந்து ரியல்மி GT இதனோட ப்ரைஸ் லீக் வந்திருக்கு. இங்கே இந்த ப்ரைஸ் லீக்கை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமாம், இந்த மொபைல் என்ன வேரியண்ட்டில் என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ரைஸ் கிடையாது, யூரோப்போட ப்ரைஸ். ஸோ யூரோப்போட ப்ரைஸே இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது இந்தியாவில் ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே 6GB 128GB வேரியண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. இதை வந்து 30,600 அப்படின்ற ப்ரைஸ்க்கு யூரோப்பில் கொண்டு வருவாங்களாம். அதே மாதிரி 8GB 256GB வேரியண்ட் ஒன்று இருக்குது. இதை வந்து 35,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு யூரோப்பில் கொண்டு வர போகிறாங்களாம். இங்கே யூரோப் அப்படின்றது எப்பவுமே ப்ரைஸ் அதிகமாக மொபைல் லான்ச் பண்ணுற ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அங்கேயே 30,000 ப்ரைஸில் கொண்டு வரும்போது இந்தியாவில் சேமான 30,000 ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் 8GB 128GB வேரியண்ட்டை இந்தியாவில் 30,000 எட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், 18ஆம் தேதி லான்ச் இருக்குது, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஆப்பிள்லேருந்து. ஆப்பிள்லேருந்து 2017 நினைக்கிறேன் அவங்களோட ஐஃபோனை நாச்சோட கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே நாச்சை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஃபோன் 13லையும் நாச் மாற போகிறது இல்லை, 13லையும் அதே மாதிரியான நாச்சோட வரப்போகுது. கேமராவில் மட்டும் ஒரு சில சேஞ்சஸோட கொண்டு வராங்க. ஆனால் அடுத்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாச் இல்லாமல் வர வாய்ப்பு இருக்கான். ஏன்னா ஆப்பிள்லேருந்து நாச் இல்லாமல் அவங்களோட ஃபோனை எப்படி கொண்டு வர்றது, என்னென்ன ஃபீச்சர்ஸை மாற்றுறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ சீக்கிரமாக ஆப்பிள்லேருந்து நாச் இல்லாத ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து. நான் சொன்னேன்ல ரியல்மியோட அப்டேட் தான் இன்றைக்கி நிறையவே இருந்தது. ரியல்மிலேருந்து 100 மில்லியன் மொபைல்ஸை இப்போ சேல் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் ரொம்ப ரொம்ப வேகமாக, இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப ஃபாஸ்டான ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் ரியல்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 37 மாதத்தில் 100 மில்லியன் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ரெட்மி எந்த அளவு பெரிய பிராண்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அவங்க கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 100 மில்லியன் மொபைல்ஸை சேல் பண்ணல. இவங்க லான்ச் ஆகி 37 மாதம் தான் ஆகுதான். ஸோ அதுக்குள்ளே 100 மில்லியன் மொபைல்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரியல்மி எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க, எந்த மாதிரியான மொபைல்ஸை லான்ச் பண்ணி எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் தனி வீடியோ இருக்குது, லிங்க் ஐ பட்டனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் மைக்ரோமேக்ஸ். ஆமாம், மைக்ரோமேக்ஸ்லேருந்து இப்போ ஒரு மொபைல் BAA சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இது வந்து மைக்ரோமேக்ஸோட மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2 அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏற்கனவே இன் நோட் 2 வந்து ஒரு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட மீடியாடெக்கோட ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் இந்த மொபைல் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அமேசான் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்க ஆஃபர் பற்றி. ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் சேவிங் டேஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசானில் கிரேட் ஃப்ரீடம் சேல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டோட ஆஃபர்ஸும் நம்மளோட டெலகிராம் சேனலில் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் வர 9ஆம் தேதி வர ரன் ஆகும். நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனலை செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டெலகிராம் குரூப் அது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.